ஸோ ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு வ்ளாக் கிடையாதுங்க, இது வந்து ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். நான் ரீசெண்டாக பாம்பே ஷேவிங் கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு பியர்ட் ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன். அது எப்படி இருக்க போதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பியர்ட் ஸ்ட்ரைட்னர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பியர்டு வளர்க்கணுன்றது தான் ஒரு கனவாகவே இருக்குது. ஸோ அப்படி வளர்ந்தாலுமே ஒரு மாதிரி கேர்லியாக, இப்போ எனக்கே பாருங்களேன் ரொம்ப கேர்லியாக இருந்தால் வீட்டில் எப்படா பியர்டு எடுப்ப, ட்ரிம் பண்ணுறா ட்ரிம் பண்ணுறான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ பியர்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணால் அது ஈவனாக நம்ம பியர்டை கொடுத்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கேர்லியாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல லுக்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பியர்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ பியர்ட் ஸ்ட்ரைட்னர் இருக்குது, பட் அதெல்லாம் ஒரு ஆத்தென்டிக்காக இருக்காது. அதுவும் இல்லாமல் அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னா நமக்கு பியர்ட்லேயுமே பியர்டு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஆத்தென்டிக்கான ப்ராண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு உங்கள் கூட சேர்ந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு அழகான ஒரு 3-step ப்ரொசீஜருன்றதுக்கு அழகாக ஒரு கீ நோட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன மேனுவல்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் நம்ம பியர்டை இது பண்ணுறதுக்கான ஒரு பியர்ட் ஷாம்பு, இதனால் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது, பார்க்குறப்பையும் சரி தொடுறப்பையும் சரி. அதுக்கப்புறம் பியர்ட் ஆயில், இது வந்து ஷைன்காகவும் அண்டு பியர்டோட இது நல்லா ஸ்மூத்காகவும், இந்த நல்லா ஸ்மூத் இருக்கும்ன்ற மாதிரி நிறையா பேர் இந்த பிராண்டிங் அப்போவே பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ப்ளஸ் அண்ட் ஹியர் கம்ஸ் அவர் பியர்ட் ஸ்ட்ரைட்னர். நல்லா இந்த ஒயிட் வந்து நல்லா கிளாசி ஒயிட்டு, நல்லா ஒரு பிராண்டுன்றது நல்லா தெரியுது இதை பார்க்குறப்பே. கம்ஸுமே இந்த ஹீட் ப்ரொடெக்டடோட கொஞ்சம் உள்ளதாக இருக்குது, காம்ஸ் கொஞ்சம் வெளியில் நீட்டி இருக்கனால நமக்கு பியர்டுக்கு டேரெக்டாக அந்த ஹீட்டிங் இது போகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பார்க்குறப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பட்டன்ஸுமே கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் இது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்ப்போம். நம்ம இப்போ இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி தான் அந்த இதுதான் அந்த ஷாம்பு. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் அப்படியே இது பண்ணிட்டு வந்து நல்லா நான் கொஞ்சம் வாட்டரில் கலந்ததுக்கப்புறம் நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஷாம்புவோட நுர வருது நல்லா. உங்கள் பியர்டில் எங்கெல்லாம் இந்த இது ஸ்ட்ரைட்னர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாத்துக்குமே கிளென்ஸ் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் இப்போ தான் ஷாம்பு வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ரப் பண்ணிடுங்க, தண்ணி வந்து இருக்கவே கூடாது. தண்ணியை மொத்தமாக நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணோம். ஸோ அதனால் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஷாம்பு ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த ஸ்மூத் அண்ட் சில்க் லுக்குக்கும் ப்ளஸ் அந்த ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து கொஞ்சம் அந்த பியர்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, அதுக்காகவும் இதான் யூஸ் ஆகுது. ஸோ நல்ல பேக்கிங் ஆக்சுவலாக இதுவும். ஸோ இதுதான் அந்த பியர்ட் ஆயில், நல்லா செம லுக்காக இருக்குது.
ஸோ இதில் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ஒரு 2-3 டிராப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1, 2, 3 டிராப்ஸ் வச்சாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணால் ஒரு ரெட் கலர் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், பயமாக தான் இருக்குது. ஸோ ஹீட் லைட்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு ஆக்சுவலாக மிரர் இல்லாதனால தெரில, பட் ஆகுதான்றது வந்து கேமராமேன் நீங்கள் சொல்லுங்கள். ஆகுதா? ஆக்சுவலாக எனக்கு அந்த அலைன் ஆகிற ஃபீல் தெரியுது. ஆக்சுவலாக நான் சீப்லலாம் காம் பண்ணனா இந்த இடம் என்னால் சிக்கிக்கும், இது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சில இதெல்லாம் போட்டால் அப்படியே நம்மளோட முடியோட வேரோடே உழுவுன்னு. இப்போ வரைக்கும் எதுவும் உழுவலை. ஸோ அது ஒரு ஆத்தென்டிக்காக இருக்குது. ஹீட்னே ரொம்ப ஃபீல் ஆகலை. நம்ம ஸ்ட்ரெயிட்னர் போடுறப்ப என் ஹேருக்கு கூட எனக்கு ஃபீல் ஆச்சு, இதில் சுத்தமாக ஃபீல் ஆகலை. ரொம்ப அப்படியே லைட்டாக மைல்டாக ஒரு ஹீட்டு பாஸ் ஆகிறது தெரியுது. யூஸ் பண்ணுற ஃபீலே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்துடலாம் ஃபைனல் லுக் எப்படி வந்து இது கொடுக்குதுன்னு. ஸோ கம்பேரிசன் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, எனக்கு ஆகா ஓகோன்ற அந்த ஸ்ட்ரெயிட்னிங் ஃபீல்லாம் கிடைக்கல, பட் இது வந்து ஒரு நல்ல அலைன்டாக இருக்குது. எனக்கு இப்போ ஃபீல் பண்ண முடியுது, அது தொட்டாலே ஒரு அலைனர்னு வேணால் சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்னர் கிட்டேனு இதை சொல்லிட முடியாது. மேபி இன்னும் ஒரு நல்ல ஒரு பியர்டு அதிகமாக இருக்கவங்க வந்து ஓரளவு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை பியர்டு அதிகம்னு இல்லை, பியர்டை வச்சுருக்க யாராக இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃப்ரிஸியாக இருக்குது, அது வந்து அப்படி இருக்கக்கூடாது, ஒரு அலைனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வாங்கலாம், அதுக்கு ஒர்த்து தான். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மேக்ரோ ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் எஸ்ஏ.